வீரலட்சுமி வந்து தொடர்ந்து உங்களுக்கு எதிராக வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்திட்டே வராங்க. அவங்களுக்கு அது வேலை, எனக்கு நிறைய வேலை. திமுக எதிர்கட்சி நாங்கள் தான் சொல்லிட்டு பாஜகவும் அதிமுக மாத்திமா சொல்றாங்க, அது எப்படி சார் பேட்டி கொடுக்க? திமுகவுக்கு எதிர்கட்சி பாரதிய ஜனதா, அதிமுக திமுகவுக்கு உண்மையிலே எதிர்கட்சி திமுக தான். அது அது யாரும் அதை போய் அழிக்க வேண்டியதில்லை, அவங்களே அதை பார்த்துப்பாங்க. இந்த ரெண்டு ஆண்டு கால ஆட்சியை நீங்கள் பாருங்க, ஐயோ அப்படின்னு இருக்கப்பா, எப்படா முடியும், இன்னுமாடா 2 வருஷம் இருக்குதுங்கிற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு எதிர்கட்சி அவங்களே தான். அதனால் நம்ம சும்மா போய் மோதி அழிக்க வேண்டிய எதிரி இல்லை, விட்டுட்டு அவங்களே விழுந்துருவாங்க. லியோ படத்தில் விஜய் வந்து ஏதோ வந்து ஒரு வார்த்தை வந்து தவறாக பேசியிருக்காரு, அதை அசிங்கமாக பேசியிருக்காரு சொல்லி ஒரு சர்ச்சையாக இருக்குது, அது எப்படி சார் ட்ரெயிலர் சார்? முன்னோட்டத்தில் இருக்கும், அது தணிக்கையில் வந்து அதை ஒளியாக கூட வரல சார். அது இயல்பாக எடுக்கணுங்கும் போது மக்கள் மொழியில் வருது. இப்போ என் தம்பி வெற்றிமாறன் எடுத்த வாடசனையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் மொழி அது, நாங்கள் வந்து வாருங்கள் அமருங்கள் உட்காருங்கள் அப்படிலாம் நம்ம பேசிக்க முடியாது. அதுவும் இயல்பாக படம் எடுக்கணும்போது நீங்கள் இது பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸில் கேவலமான வார்த்தைகள்லாம் ரொம்ப கொச்ச கொச்சா பேசுறதுலாம் இருக்குது. தம்பி சிகரெட் பிடிக்கிறனால விஜய் குடிக்கிறனால எல்லாம் குடிக்கிறாங்க, அவர் சாராயம் குடிக்கிறனால எல்லோரும் குடிக்கிறாங்க, அப்படி கருதிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் சமூகம் எப்படி கருதுன்னு தானே, மயிருங்கிறதே நம்ம கெட்ட வார்த்தைனா அப்படி மனநிலையில் ஏற்றி வச்சுருக்காங்க. தலை நெளிந்த மயிரனை மாந்த நிலையில் இருந்த கடைன்னு வருது, பத்து எங்களுடைய வேதமே கற்பிக்குது. மயிர் உயிர் நித் மயிர் நித்தால் உயிர் வாழ கவரிமான் அன்னார் மானம் வரின்னு வருது வேதத்திலே பாடுது, 2 தடவை மயிர்னு வருது. அப்போ அது கெட்ட வார்த்தைன்னா எதுக்கு எல்லோரும் இப்படி எண்ணெயை தேய்ச்சி நல்லா சிவக்காயெல்லாம் போட்டு வளர்த்து வளர்த்து வைக்கிறீங்க, சிறைச்சிட்டு போக வேண்டியதுன்னு. சரி கொட்டிட்டு அதுக்கப்புறம் விற்குதுக்கு வைக்கிறீங்க, அப்புறம் போய் லட்சக்கணக்காக பனஞ்சல் வச்சு நட்டுக்கிட்டதுக்கு வரீங்க, அப்போ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இல்லை? அது அவர் தணிக்கை அதை நீக்கியிருக்கோம், இல்லைன்னா ஒளி அமைதிப்படுத்தியிருக்கோம். அது முன்னோட்டத்தில் வந்திருக்குது, அதை போய் அவரை குற்றப்படுத்திட்டு வேண்டியதில்லை. தொடர்ந்து ஐயா குமரி கண்டாய்வு பற்றி நிறைய இடங்களில் பேசி எழுதி வந்தார். குமரி கண்டாய்வினுடைய நீட்சியை வந்து எப்படி கொண்டு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அரசு இதில் என்ன பொறுப்பு கடமை இருக்குன்னு நம்புறீங்க? அது தம்பிகிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நீங்களும் இந்த ஒரு மொழி இனம் சார்ந்து நீங்கள் ஆர்வமாயிங்கிற ஒரு பிள்ளை, தமிழர்களினுடைய வரலாறு அந்த பெருமை வந்து வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்போ நீங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு இதில் பேசுகிறாங்க பாருங்கள், திராவிடம் என்று சொன்னாலே பல பேருக்கு எரிச்சல் வருது, வயிறு எறிது பேசுகிறாங்கன்னு. திராவிடம் என்பது முதல்ல இடத்தை குறித்தது, திராவிடம் என்பது ஒரு மொழியை குறித்தது, திராவிடம் என்பது ஒரு இனத்தை குறித்தது, இப்போது அரசியல் சொல்லாக மாறி இருக்குது. திராவிடம் என்பது எல்லாருக்கும் எல்லாம், இன்னும் ஒரு வரையறைக்கே வரல. இதில் அவங்க பேசும்போது தமிழாக இன உணர்வு கொள்ளும்பாங்க, திராவிட மாநாடு போடுவாங்க. அதில் என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, தமிழர்களுக்கு எந்த அடையாளமும் எந்த பெருமையும் இருந்துடக்கூடாதுங்கிறதுல குறிப்பாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் குமரிக்கண்ட ஆய்வெல்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா தமிழர் இனப்பெருமை கொண்டு இன உணர்வு கொண்டுருவான். இன உணர்வு கொள்ளும்போது திராவிட அரிசி இங்கே வேகாது. நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சுனா நீங்கள் என்ன ஏமாற்ற முடியாதுல்ல, அதனால் அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து அண்ணல் அம்பேத்கர் சொன்னதான், வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள்னு அதுக்கான காலம் உருவாகிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி வரும்போது எங்களுடைய வரலாறை நாங்கள் உறுதிப்பட பதிவு பண்ணுவோம், அது நடக்கும். ஆந்திராவில் வந்து அமைச்சர் ரோஜா வந்து அவங்க வந்து ஆபாச சொல்லி ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, அதெல்லாம் அவசியமற்றது. அவங்க ஒரு திரைப்படத்துறையில் நடிக்கும்போது நடிச்சிருப்பாங்க, அது போய் இப்போ பார்த்தா ஐயா என் டி ராமராவ் வந்து நிறைய பெண்களை கட்டி கட்டி பிடிச்சி பாடினாருன்னு சொல்லுவீல்ல. என்ன திரைக்கலைஞராக இருக்கும்போது அவங்க நடித்ததை போய் இப்போ எடுத்து பேசக்கூடாது. அமைச்சராகி மக்களுக்கு ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா இல்லையா அதான் பேசணும். அவங்க அமைச்சராகி சரியாக இயங்கலை அப்படின்னா அது விமர்சனத்துக்குரியது. இதெல்லாம் போய் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் எதையாவது எடுத்து பேசுகிறது தான், பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா எதையாவது எடுத்து பேசுகிறது தான்.